ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டே 10 ஒர்க் அவுட். டே 10 வந்து எந்த மசில் டார்கெட் பண்ணுறோம்னா நம்ம ஹிப் மசில் தாங்க. அதில் இருக்கிற ஃபேட் எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். சூப்பரான ஒர்க் அவுட், எல்லா ஒர்க் அவுட்டுமே நல்ல ஹிப்பில் இருக்கிற ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். வாங்க ஜாலியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். Shut up and sit down. டே டென்னோட ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னதுன்னா பிளாங்க் லெக் ரைஸ். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு, ஒரு ஆர்ச் பொசிஷனில் என் பாடியை வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என்னோடய காலை மட்டும் நான் மேலே லிஃப்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு. காலை வந்து மேலே லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி. அந்த காலை எந்த ஃப்ளோவில் போதோ அதே ஃப்ளோவில் வந்து நீங்கள் போங்க. முட்டியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. லைட் பெண்ட் இருந்தால் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெதுவாக லிஃப்ட் பண்ணுங்கள், அவசரமே இல்லை. உங்கள் பாடியை மட்டும் ஆர்ச் பொசிஷனில் வைங்க, அப்போ தான் உங்களோட ஹிப் மசில் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் இது பண்ணும்போது ஆர்ச் பொசிஷனில் பாடி கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒர்க் அவுட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்குவாட் அண்ட் சைட் ரைஸ். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்குவாட் பொசிஷனில் நான் உட்காறேன், அதுக்கப்புறம் என் காலை வந்து நான் சைடில் ரைஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். ஒயிட் ஸ்குவாட் பொசிஷன், காலை கொஞ்சம் நல்லா விரித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் எந்திரிச்சு சைடு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் சைடில் என் காலை தூக்கும்போது என்னோடய பாடி பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி இருக்கும். என் பாடி அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நான் எப்படி ஸ்குவாட் பொசிஷனில் இருக்கணும் அதே பொசிஷனில் நான் சைடில் தூக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களோட ஹிப் மசில் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பாருங்கள், ரொம்ப முக்கியம், நீங்கள் ஸ்குவாட் பொசிஷன்லேயே சைடில் வந்து தூக்கணும், நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும் நீங்கள் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா கிராஸ் பாடி மவுண்டன் கிளைம்பர். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அதே சேம் ஆர்ச் பொசிஷன் தாங்க, ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆர்ச் பொசிஷனில் இருக்கும்போது தான் உங்களோட ஹிப் மசிலில் வந்து கரெக்டாக பிடிக்கும் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட். ஸோ எல்லாமே ஆர்ச் பொசிஷனில் கரெக்டாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் லெக்கால் உங்களோட லெஃப்ட் எல்போக்கு வந்து நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட லெஃப்ட் லெக்கால் ரைட் எல்போக்கு போகணும், அப்படியே க்ராஸ் த பாடி. உங்களோட ஆப்போசிட் லெக்கால் ஆப்போசிட் கை முட்டியை வந்து நீங்கள் டச் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு, மெதுவாக பண்ணுங்கள். ஆர்ச் பொசிஷன் ரொம்ப முக்கியம், உங்கள் பாடி வந்து ஆர்ச்சில் தான் இருக்கணும். முட்டியை மட்டும் மடக்கி உங்களோட எல்போவை டச் பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள். ஈஸியான ஒர்க் அவுட்டு, கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்ன, கிராஸ் பஞ்சஸ். பாருங்கள், என்னோடய பாதத்தை பாருங்கள், ரெண்டையும் வந்து நான் நல்லா ஒய்டாக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஹிப் மசில் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பாருங்கள், பஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஹிப் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக தான் என் காலை வந்து நான் ஒய்டாக வச்சுருக்கிறேன். இப்படி ஒய்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ஃபீல் இருக்கும், உங்களோட பஞ்ச் வந்து ஃபுல்லாக போகணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களோட பஞ்சை கொடுக்கணும் ஏரில். அப்போ என்ன ஆகுனா உங்களோட ஹிப் நல்லா ரொட்டேட் ஆகும். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட், மெதுவாக பண்ணுங்கள். ஹிப்பை நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா சைட் பெண்டு. பாருங்கள், என் ரெண்டு காலையும் நல்லா ஒய்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கையால் என்னோடய முட்டியை வந்து நான் டச் பண்ணுறேன், அவ்வளோதான். ஈஸியான ஒர்க் அவுட், கையால் உங்களோட முட்டியை வந்து டச் பண்ணும். ரொம்பவும் பெண்டாக வேணாம், எவ்வளோ பெண்டாக முடியுதோ அவ்வளோ பெண்டானால் போதும். நான் வந்து மேக்ஸிமம் என்னோடய எவ்வளோ பெண்டாகுதோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களோட ஹிப் மசிலை வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணணும் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து சைட் ஸ்குவீஸ். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், காலை அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். என் ரெண்டு கையும் என்னோடய தலைக்கு பின்னாடி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் பெண்ட் ஆகணும், அவ்வளோதான். சேம் தான் இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் அவுட் மாதிரி தான், பட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு. நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள் சைடில், நல்ல ப்ரெஷர் பண்ணணும் சைடில். நீங்கள் உங்களால் எவ்வளோ பெண்ட் ஆக முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பெண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஒர்க் அவுட்டில் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் தெரியும். நல்லா பெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் பெண்ட் பண்ணால் போதும். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைசைக்கிள் அண்ட் க்ரன்ச்சஸ். பைசைக்கிளையும் க்ரன்ச்சஸையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு, என்னோடய பட்டால் நான் ஃப்ளோரில் உட்காந்துருக்கேன், என் கையை ரெண்டையும் நான் தலையில் வச்சுட்டு என்னோடய கால் முட்டியை வந்து நான் டச் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களால் ஏரில் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள், இல்லைனா ஒரு கால் கீழே வச்சுட்டு மாற்றி டச் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து க்ரன்ச்சஸ். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அவ்வளோதான். அதாவது என்னோடய கால் பாத என்னோடய முட்டியை வந்து நான் என்னோடய நெஞ்சுக்கு கொண்டு வரேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, முட்டியை நெஞ்சுக்கு கொண்டு வாங்க.
கை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அடுத்ததில் நான் கையை வந்து கீழே வச்சுருக்கேன், தலைக்கு பின்னாடி கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி வச்சு கூட பண்ணுங்கள். ஃப்ளோரில் வந்து காலை வச்சுட்டு நீங்கள் வந்து நெஞ்சுக்கு வந்து முட்டியை கொண்டு வரலாம். அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்னென்னா டாங்கி கிக். ஆக்சுவலாக இது வந்து டாங்கி கிக்கும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் க்ளூட் கிக் பேக்கும் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா க்ளூட் மேக்சிமஸ், மினிமஸ் அண்ட் மீடியஸ் இது மூணையும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு, என்னோடய முட்டியை அப்படியே எல் ஷேப்பில் நான் மேலே தூக்குறேன். அவ்வளோதான், எப்படி தூக்குறனோ அதே மாதிரி நீங்கள் கீழே வரணும். ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த பொசிஷனில் நீங்கள் வந்து கீழேருந்து மேலே லிஃப்ட் பண்ணுறீங்களோ அதே எல் ஷேப்பில் கீழேருந்து மேலே போகணும், திருப்பி அதே எல் ஷேப்புக்கு கீழே வரணும். ஒன்றுமே இல்லை, முட்டி வந்து அதே மாதிரி மடங்கின பொசிஷன்லேயே இருக்கட்டும், முட்டி எல் ஷேப்லேயே இருக்கட்டும், எப்படி நீங்கள் மேலே தூக்குறீங்களோ அதே மாதிரி திருப்பி கீழே வரணும். மெதுவாக பண்ணுங்கள். பாருங்கள் என்னோடய முதுகை பாருங்கள், கரெக்டாக ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். அந்த ஆர்ச் ஷேப்பில் இருக்கும்போது உங்களோட ஹிப் மசில் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் இப்படி பண்ணும்போது பாருங்கள், முதுகை வந்து ஆர்ச் ஷேப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். அடுத்த ஒர்க் அவுட் வந்துன்னா சைட் கிக் வித் பெண்ட் நீ. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இது வந்து டாகி கிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்களோட முட்டை எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்னாடி தூக்குனீங்க, இப்போ சைடில் தூக்குங்க, அவ்வளோதான். அது வந்து டாங்கி, இது வந்து டாக் ஸ்டைல், அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே நான் வந்து சைடில் தூக்குறேன். எல் ஷேப்பில் என் முட்டி இருக்குது, அதை அப்படியே நான் சைடில் வந்து தூக்குறேன், அவ்வளோதான். நல்ல ஹிப் மசில் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், நல்ல ரிடியூஸ் ஆகும். உங்களுக்கு முதுகு வலி இருந்தாலும் கூட இது பண்ணால் போகும். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்னென்னா மவுண்டைன் கிளைம்பர் ஒர்க் அவுட். இது வந்து ஃப்ளையோ ஸ்பைடரும்பாங்க, ரொம்ப ஈஸி தான். அப்படியே உங்கள் காலை மடக்கி உங்களோட எல்போக்கு கொண்டு வரணும், உங்களோட கை முட்டிக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான். மெதுவாக பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.